வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 14 தலைப்பு யெகோவாவின் பாதபலியை மகிமைப்படுத்துதல் பக்கம் 897 முதல் 908 வரை. யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபலி, என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். அந்நாளிலே அவருடைய யெகோவாவின் பாதங்கள் ஒலிவு மலையின் மேல் நிற்கும். ஏசாயா 60:13, 66:1, சகரியா 14:4, மத்தேயு 5:35, அப்போஸ்தலர் 7:49. தேவனுடைய பாதப்படியில் கடந்த 6000 வருடங்களாக மகிமையை தவிர மற்றெல்லா காரியங்களும் நடந்து வருகின்றன. பாவம், வேதனை, அழுகை, மன உபாதைகள், சரீர உபாதைகள் மற்றும் மரணம் போன்றவைகள் யாவும் சேர்ந்து இந்த பூமியை ஒரு மிகப்பெரிய சவக்கிடங்காக மாற்றிவிட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 50,000 மில்லியன் மனிதர்கள் தெய்வீக நீதியின் சாபம் எப்போது நீக்கப்படும் என்றும், தெய்வீக சிலுவையின் ஒளியானது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் வீசி நீதியின் சூரியனாக எப்போது எழும்புவார் என்றும் காத்திருக்கின்றனர். பாவத்தினுடைய சோக சாயலை ஓட்டிவிடு, சுகமளிக்கும் ஒளியால் இருளை வெளிச்சமாக்கு. இந்த முடிவிற்காக தேவன் அபரிமிதமான முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறார். ஆதாம் மற்றும் அவரது உபத்திரவப்படும் பிள்ளைகள் யாருக்குமான ஈடுபலியினால் இவ்வுலகம் முழுவதையும் கிறிஸ்துக்கு வாங்கி சாதகமான சூழ்நிலையின் கீழ் நித்திய ஜீவனுக்காக ஒரு சந்தர்ப்பத்தினை நமது சந்ததியான ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் வைத்திருக்கிறார். ஆனால் அது இதைவிடவும் அதிகமாக செய்திருக்கிறது. அது ஆதாமின் சொர்க்கத்தை போன்ற வீட்டை, அவனது நீர்களினால் இழக்கப்பட்ட வீட்டை திரும்பவும் பெற்றிருக்கிறது. அத்தோடு பூமியின் ராஜாவாக அவனது ஆளுகை, அவனது சிருஷ்டிகர் மற்றும் பிதாவின் பிரதிநிதித்துவம் ஆகிய யாவும் திருப்பி பெறப்பட்டுள்ளன. ஆகையால் நாம் வாசிப்பது, மன்னையின் துருகமே, சீவன் குமாரத்தியில் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். மீகா 4:8. அப்போஸ்தலர் பவுலும் கூட மீட்கப்படும் சுதந்திரத்தின் அச்சாரத்தை குறித்து பேசுகிறார். எபேசியர் 1:14. நமது கர்த்தர் தம்முடைய ஓமைகள் ஒன்றில் தமது சொத்தாகிய மனுக்குலத்தை மட்டும் கிரயமாக கொள்ளாமல் நிலங்களையும் கூட சாபத்தின் கீழ் இருக்கும் பூமியை இந்த உலகத்தையும் கிரயமாக வாங்கியிருக்கிறார். மேலும் அவரது நாகரீக கூட்டத்தின் அங்கத்தினராக அவரோடு சேருபவர்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நிலத்தையும் பொக்குஷங்களையும் அவருடன் பகிர்ந்து கொள்ளுவார்கள். மத்தேயு 13:44. 1000 வருட ஆட்சியின் பணி முழுவதுமே மறுசீரமைப்பு மற்றும் தேவனுடைய பாதபடியை மகிமைப்படுத்துவதுமே அடங்கி இருக்கும். பாவத்தின் மூலமாய் தொலைக்கப்பட்டு விட்ட சொர்க்க பூமியானது பூமியின் ஒரு மூலையில் ஒரு தோட்டமாக இருந்தது. ஆனால் தெய்வீக நோக்கத்திற்கு இணைவாக இந்த பூமியை நிரப்பும் அளவிற்கு ஆதாமின் சந்ததி பழகி பெருகிவிட்டபடியே, ஆதியாகமம் 1:28, அவர்கள் அனைவரும் மீட்கப்பட போவதினால் அவர்கள் அனைவரையும் தங்க வைப்பதற்கு போதுமான அளவிற்கு பெரியதொரு சொர்க்க பூமியை அளிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. எனவே இந்த பூமி முழுவதுமே அழகும் பூரணமும் பலனும் உடையதாக ஏதேன் தோட்டத்தைப் போலவே மாறிவிடும் என்பதையே இது உணர்த்துகிறது. இவை யாவுமே தெய்வீக திட்டத்தில் எதிர்கால இலக்காக வாக்கு தத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்போஸ்தலர் 3:20-21, வெளிப்படுத்தல் 2:7, 2 கொரிந்தியர் 12:4. ஆனால் 1000 வருட ஆட்சியின் முடிவில் மகிமைப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பாதபடியில் மிக விலை உயர்ந்ததொரு சம்பத்தாக இருக்க போவது மனுக்குலமே. இவர்களுடைய பூரணத்துவம், சுதந்திரம், ஒழுங்கு மற்றும் அறிவின் கிருபைகளில் தெய்வீக சாயல் ஆகியவை தேவனுடைய சச்சுரூபமாய் பிரதிபலிக்கும். பூரண மனுஷனானவன் தன்னுடைய சிருஷ்டிகர் மீதும் அவரது சிருஷ்டிப்பு, மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு ஆகிய ஆச்சரியமான திட்டத்தின் மீதும் மிகுந்த மகிமையான வகையில் தன்னுடைய தகுதியை பிரதிபலிப்பான்.
எனவே அந்த ஆச்சரியமான திட்டம் என்பது முதலாவது கர்த்தராகிய இயேசு என்னும் யெகோவாவின் வார்த்தையானவரும், இரண்டாவதாக மனவாட்டி எனும் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியும் உடல் சுதந்திர வழியுமானவர்கள் ஈடுபடுகினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிப்பதில் பங்கு பெறுவார்கள். நமது கர்த்தராகிய இயேசு பிதாவினுடைய கனம் பொருந்திய பிரதிநிதியாய் நின்று 1000 வருட ஆட்சியில் சகல துரைத்தனத்தையும் எதிர்க்கும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து எல்லா சத்துக்களையும் தன்னுடைய பாதத்திற்கு கீழாக்குவதற்கு முன்பாக கர்த்தருடைய பாதப்படியை அழகுபடுத்துவதும் முழுமைப்படுத்துவதும் முழுமை பெறாது. 1 கொரிந்தியர் 15:24-28 சாகவும் மரணமும் ஆளுமை செய்யும் காலமானது. தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நிலையாமல் இருந்தார். 2:1 என்று கூறும்படியான காலத்துக்கு ஒப்பிடும்படியாக இருக்கிறது. ஆனால் 1000 வருட ஆட்சியின் ஆரம்பத்தினை தொடர்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர் என்று ஜனங்கள் யாவரும் தீர்க்க தரிசனமாக அழைக்கின்றனர். 99:5 மேலும் இந்த சிந்தனையானது சகரியா தீர்க்க தரிசியால் மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருப்பதாவது, தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட சபையாகிய புதிய எருசலேம் ஆனது பூமியில் புதியதொரு அரசாங்கமாக நிறுவப்படும் என்பது யெகோவாவின் பாதப்படி தெய்வீக ஆசீர்வாதங்களை திரும்ப பெறுவதற்கான ஆரம்பத்தையே குறிக்கும். சகரியா 14:4-5 ஒலிவமலையின் மேல் நிற்கும் யெகோவாவின் பாதம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த தீர்க்க தரிசனமானது பொதுவாகவே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் 2வருகையின் போது அவரது பாதத்திற்கே இது பொருந்தும் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் பொதுவாகவே நமது கர்த்தர் தமது மனுஷிய சுபாவத்தை முற்றிலுமாகவும் நிரந்தரமாகவும் நமக்கான ஈடுபலியாக செலுத்திவிட்டார் என்பதையும், பிதாவின் வல்லமையினால் ஒரு மகிமையான ஆவிக்குரியவராக பிதாவின் தன்மையின் சொரூபமாக மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டார் என்பதையும் மறந்து கல்வாரியில் ஆடிகள் குறைத்த மாந்திக பாதம்தான் ஒலிவமலை மீது நிற்கும் என்று வலியுறுத்தி கூறுகின்றனர். ஆனால் அதற்கு முன்னால் வரும் 3வசனத்தை கவனிக்கும் போது அது யெகோவாவின் பாதத்தின் வருகையை குறித்த தீர்க்க தரிசன மேற்கோளை சுட்டிக்காட்டுகிறது. ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்படும் போது சம்பவிக்கும் உபத்திரவங்களை குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கும் வார்த்தையை இப்படியாக இருக்கிறது. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே இஸ்ரேலின் முந்தைய காலத்தில் போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாட்களிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்தில் கிழக்கு மேற்காக எதிராக விளங்கு போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் காயும். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் பாதம் யெகோவாவின் பாதமே என்ற உண்மை அறிந்து கொண்ட உடனே அவர்கள் இது அடையாளமான மொழி இருக்கிறது என்பதற்கு எதிராக வாதிட மாட்டார்கள். அத்தோடு இது இந்த அடையாள பூமியில் கர்த்தருடைய ஆளுகையின் மறுசீரமைப்புக்கு ஒப்பிடப்பட்டிருப்பதையும் ஆட்சேபிக்க மாட்டார்கள். இந்த பூமி நீண்ட காலமாக இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானிடம் விடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் முதன் முதலில் நிழலான ஆசரிப்பு கூடாரத்திலும், இரண்டாவது எருசலேமின் ஆலயத்தின் முன்பாகவும், கடைசியாக சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்தவின் சபையுடைய தற்போதைய நிலைமை மூலமாகவும் கர்த்தர் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக யாவரும் இந்த பூமியின் மீது தமது பாதபடியாக தமது பாதத்தை உண்மையிலேயே யெகோவா வைப்பார் என்று தவறான எண்ணம் கொள்ள மாட்டார்கள். மேலும் யெகோவாவின் பாதம் வைக்கப்படுவது அடையாளமாகவும் தெய்வீக ஆசீர்வாதமும் ஆளுகையும் திரும்பவும் பூமி மீது வருவதையே சுட்டிக்காட்டுவதாகவும் இருக்குமே ஆகில், இத்தோடு கூட தொடர்புடைய இதே தீர்க்க தரிசனத்தின் மற்ற அம்சங்களும் அடையாளமானவைகளே என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ஒலிவமலை, அதனுடைய விசேஷமான பிரிவுகள், அதனுடைய பள்ளத்தாக்கு, ஜனங்கள் பயந்து ஓடுவதும், எருசலேமிலிருந்து வரும் ஜீவத்தண்ணீர் போன்ற யாவுமே அடையாளமான மொழிகளும் ஆவிக்குரிய சத்தியத்தின் சித்திரங்களுமே.
எசேக்கியேல் 47 அதிகாரம் 1-8 வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கவும். ஒளிவு மரம் என்பது மிகுந்த அடையாள அர்த்தம் உள்ளது. செயற்கையான வெளிச்சத்திற்குரிய மூல காரணமாக பழங்காலத்தில் இருந்தது. இதனுடைய ஒளிவு எண்ணெய் பெரும்பாலும் இந்த காரணத்திற்காகவே உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. யாகம் 27:20 வசனம். உண்மையில் எதிரே பாஷையில் இந்த ஒளிவு சீவன் அல்லது எண்ணெய் மரம் என்று அழைக்கப்பட்டது. மேலும் இந்த ஒளிவு எண்ணெயானது பழங்காலத்து வெளியேற பெற்ற கழிவுகளின் மூலப்பொருளாகவும் உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. அதாவது ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கு அடையாளமானவர்களாகிய ஆசாரியர் மற்றும் ராஜாக்கள் மீது பரிசுத்த ஆவியின் நிழலாக அபிஷேகம் செய்வது போன்றவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டது. யாத்திராகம் 30:24 வசனம். மேலும் நினைவு செட்டாத நாளில் இருந்து ஒளிவு மரக்கிளை என்பது சமாதானத்தின் சின்னமாக உபயோகிக்கப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 8:11 வசனம். நெகேலியா 8:15 வசனம். அப்படியாக ஒளிவு மரம் என்பது வெளிச்சம் சமாதானம் போன்றவைகளுக்கு அடையாளமாக இருக்குமே ஆனால் மலை என்பது வேறு இடங்களில் குறிப்பிடுவது போலவே ஒரு ராஜ்யத்தின் அடையாளமாகவே இருக்குமே ஆனால் ஒளிவு மலை என்று இங்கு இருக்கும் பதத்தின் அர்த்தம் ஒளி சமாதானம் தெய்வீக ஆசீர்வாதம் நிறைந்த ராஜ்யம் என்று மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். மேலும் யெகோவாவின் பாதம் அதன் மீது நிற்பது என்பது இந்த பூமியில் பரிசுத்த ராஜ்யத்தினாலும் பரிசுத்த ராஜ்யத்தின் மூலமாகவும் தெய்வீக ஆசீர்வாதங்கள் மற்றும் தெய்வீக சட்டங்களும் மறுபடியும் நிறுவப்படுவதையே குறிப்பிடுவதாகவும் இருக்கிறது. ஒளிவு மலை என்ற பதத்தின் இந்த அர்த்தம் அப்போஸ்தலருடைய வார்த்தையுடன் ரோமர் 15:17-24 வசனம் முழுமையாக ஒத்து போகிறது. இதில் இவர் மாதிரிய இஸ்ரவேலை நல்ல ஒளிவு மரத்திற்கும் புறநாடுகளிலிருந்து மனம் மாறி வருபவர்களை காட்டொளிவு மரத்தில் வெட்டப்பட்ட கிளைக்கும் இது நல்ல ஒளிவு மரத்தின் முறிக்கப்பட்ட கிளையின் இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டதற்கும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். எரேமியா 11:16-17 வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கவும். இங்கு அந்த மரத்தின் ஏரானது தேவனுடைய வாக்கு தத்தமாகிய ஆபிரகாமினுடனான வாக்கு தத்தத்தின் அடங்கியிருப்பதாகவும் ஆபிரகாமின் விட்டுதான் முடிவில் பூமியின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விவரிக்கிறார். இறுதியில் அந்த ஒரே வேரானது அல்லது வாக்கு தத்தமானது இரண்டு விதமான கிளைகளை கொண்டிருக்கும். ஒன்று ஒட்ட வைக்கப்பட்ட காட்டொளிவு மரக்கிளையும் மற்றொன்று நல்ல ஒளிவு மரக்கிளையுமாம். மாம்சீக இஸ்ரேலின் குருட்டாட்டம் நீங்கி சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகரை விசுவாச கண்களோடு ஏறெடுத்து பார்ப்பார்கள். மாம்சீக இஸ்ரேலர் தேவனுடைய நிழலான ராஜ்யம் அல்லது பர்வதமாக வெகு காலத்திலிருந்தே அழைக்கப்பட்டு வருவதையும் ஆவிக்குரிய விசேஷ யுகத்தின் இஸ்ரேலரை நமது கர்த்தர் அறிவித்தபடி பயப்படாதே சிறுமந்தையே என்று கூறும்படியான மெய்யான தேவனுடைய ராஜ்யம் என்பதையும் கூட நாம் நினைவு கூறுகிறோம். அத்தோடு இந்த இரண்டு ராஜ்யங்களில் இருந்துதான் உலகம் அனைத்திலும் உள்ள மனுகுலத்திற்கான தம்முடைய ஆசீர்வாத வாய்ப்பாளர்களாக அவர்களை மாற்றுவதற்காக அவர்கள் மீது யெகோவாவின் மகிமை வந்து தங்குவதற்கும் முன்னதாகவே கடந்த காலத்தின் எல்லா இருளிலும் உலகுக்கு ஒளியானது முன் சென்றிருக்கிறது. ஏனெனில் இவைகள் பழைய புதிய உடன்படிக்கைகளாகிய பழைய ஏற்பாடுகளின் பிரதிநிதிகள் இல்லையா? இவைகள் கர்த்தருடைய இரண்டு சாட்சிகளுக்கும் சகரியா 4:11-12 வசனங்கள். கர்த்தருடைய இரண்டு சாட்சிகளுக்கும் சகரியாவின் இரண்டு ஒளிவு மரங்களுக்கும் வெளிப்படுத்தல் 11:4 வசனத்தில் கூட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பவைகளான இவைகளுக்கு பொருந்துவைகளாக இல்லையா? இந்த மரத்தின் இரண்டு பாகங்களுக்கும் அந்த உடன்படிக்கையின் விளைவுகளாக தேவராஜ்யத்தின் பரலோக மற்றும் பூலோக பாகங்களை அடையாளமாக கூறவில்லையா? மேலும் இங்கு நாம் காண்பது என்னவெனில் அந்த ஒளிவு மலையின் இரண்டு பாதிகளும் தெய்வீக கட்டளை அல்லது ஒளியின் வரையே பிரிக்கப்பட்ட தேவராஜ்யத்தின் இரண்டு பாகங்களை குறிக்கின்றது என்பதாகும். இந்த பிரிவானது ராஜ்யத்தின் இரண்டு பாகங்களுக்கும் இடையே எந்த எதிர்ப்பும் இருப்பதாக குறிப்பிடவில்லை. ஆனால் அதற்கு மாறாக இவை இரண்டுக்கும் இடையே ஆசீர்வாத பள்ளத்தாக்கை உருவாக்கும்
காரணத்திற்காக காரணத்திற்காகத்தான் இந்த பிரிவு. இங்குதான் பரலோகத்திற்கும் பூமிக்கும் உரிய தேவனுடைய ராஜ்யத்தின் இரண்டு பகுதிகளின் ஆசீர்வாதமான பாதுகாப்பை தெய்வீக உதவியை விரும்பும் யாவரும் தேடி ஓடி வந்து பெறுகிறார்கள். தாவீது தீர்க்கதரிசி 84 சங்கீதம் 1-7 வசனங்களில் யெகோவாவின் பாதத்தை ஒட்டிய இந்த மாபெரும் ஆசீர்வாதங்களின் பள்ளத்தாக்கை குறித்து ஒரு முன்னோட்டத்தை அளித்திருப்பதாக தெரிகிறது. அவரது பாடலில் முதலாவது சுவிசேஷ யுகத்தின் பரிசுத்தவான்களை குறித்தும், அடுத்து வரப்போகும் யுகத்தில் ஆவிர்கரிக்கப்பட்டிருப்பவர்களை பற்றியும் பாடும்போது இப்படியாக கூறுகிறார். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா யெகோவாவின் ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணையுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி எந்திர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கலண்டையில் அடக்கலான் குருவிக்கு வீடும் தகையலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூறும் எனக்கு கிடைத்தது போலவே கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சேலா. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை மன மகிழ்ச்சியின் நீருற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு மழையும் குளங்களை நிரப்பும். யோனியேல் 2:28 வசனம், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து பூரணமாய் காணப்படுவார்கள். 1000 வருட அரசாட்சியின் கீழ் ஒளிவுமலையின் ராஜ்யத்தின் இரு பிரிவுகளில் தெய்வீக இரக்கமும் ஆசீர்வாதமும் திரும்பி வருவதை 85 சங்கீதமும் கூட சித்தரிக்கிறது. அந்த பர்வதத்தில் ஒரு பாகம் வடக்கு நோக்கியும் மற்றொரு பாகம் தெற்கு நோக்கியும் பிரிக்கப்படுவது விசேஷ அர்த்தம் உள்ளது. வடதிசை என்பது அருமையின் கூட்டத்தின் திசை, பூமிக்கான ஆகாய மண்டல தலைமை ஸ்தலம், தெய்வீக அரசின் இருக்கையாகும். விசேஷ சபையானது இந்த சமயத்தில் தான் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களால் மனித நிலைமையிலிருந்து ஆவிக்குரிய நிலைமைக்கு மாறுவதை இது குறிப்பதாக காணப்படுகிறது. அடுத்த பகுதி தேவனுடைய ராஜ்யத்தில் பூமிக்குரிய பிரதிநிதிகளால் எண்ணப்படும் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் போரண நிலைமையை முழுமையான மறுசீரமைப்பை குறிப்பதாக காணப்படுகிறது. இவ்வண்ணமாய் உருவாக்கப்பட்ட பள்ளத்தாக்கானது நிழலில்லாத முழுமையான வெளிச்சம் நிறைந்த ஒன்றாய் இருக்கும். ஏனெனில் அப்பொழுது கிழக்கிலிருந்து மேற்கு வரை சூரியனின் ஒளிக்கதிரானது ஊடுருவக்கூடும். அது அடையாளமாய் பேசும் காரியங்களாவது ஏரியின் சூரியனும் அதனுடைய தெய்வீக சத்தியத்தின் முழுமையான வெளிச்சமும் ஆசீர்வாதமும் சேர்ந்து பாவம் அறிவீனம் மூட நம்பிக்கைகள் மற்றும் மரணத்தின் நிழலை சிதறடித்து இந்த ஆசீர்வாத பள்ளத்தாக்கினிடத்தில் இரக்கத்தின் பள்ளத்தாக்கினிடத்தில் ஓடி வரும் வாங்கியுள்ள கீழ்ப்படுதலுள்ள மறுக்குளத்தை குணப்படுத்தி கீழ்படுத்தும் வெளிச்சம் மற்றும் சமாதானத்தின் ராஜ்யத்தின் யெகோவாவின் பாத ஸ்தாபனத்தின் ஆவிக்குரிய மற்றும் மனுஷீக பகுதிகள் இடையே உள்ள இந்த இரக்கத்தின் பள்ளத்தாக்கானது அதனிடம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்துடன் வந்து சேரும் அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான பள்ளத்தாக்காகவே இருக்கும். மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடிப்போவீர்கள் என்று இஸ்ரவியலரை பார்த்துதான் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அத்தோடு கூட இஸ்ரேல் என்ற ஒரு பெயரை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம் என்பதையே குறிக்கிறது. 2:14 வசனம், நாம் பார்த்த வண்ணமாகவே ராஜ்யத்தின் முதல் அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய இஸ்ரேலருக்கே வரும். இரண்டாவது அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாம்சீக இஸ்ரேலிலிருந்து ஆரம்பிக்கும். இருந்தாலும் அது அங்கேயே நின்றுவிடாது. ஏனெனில் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கை கொள்வதால் எல்லா மாநிலருமே இஸ்ரேலராக உண்மையில் தேவனுடைய ஜனமாக மாற முடியும் என்பதால் இஸ்ரேலராக மாறக்கூடிய யாருக்குமே இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகையால் ஏசாய தீர்க்கதரிசி கூறுகிறபடி தேவனுடைய ராஜ்யத்தின் நிர்மாணத்தின் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இஸ்ரேல் திரும்பவும் அழைக்கப்பட போகிறது.
அழைக்கப்பட போகிற போது அது என் நாமம் யெகோவாவில் தரிக்கப்பட்ட யெகோவாவின் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் சேர்த்து அழைக்கும். ஏசாயா 43:7. ஏனெனில் நான் என் மகிமை சென்று அவர்களை சிருஷ்டித்து உருவாக்கி படைப்பேன். அப்பொழுது இஸ்ரவேல் என்ற பெயர் தேவனுடைய ஜனமாகிய யாவருக்கும் பொருந்தும். ரோமர் 9:26, 33:3, ரோமர் 10:13. மேலும் இவ்வண்ணமாய் என் தேவனாகிய யெகோவா வருவார். தேவரீரோடே இவ்வண்ணமாக எல்லா பரிசுத்தவான்களும் இணைக்கப்பட்டு வருவார்கள். சகரியா 14:5. தேவனுடைய நேரம் முழுமையாக வந்துவிட்ட போது, புறசாதியாரின் ஆளுகைக்குரிய காலம் கடந்து போன போது, தேவனுக்கு உப்புரவாகுதலின் நாளுக்கான பலிகள் யாவும் நிறுத்தப்படும் போது, பிரதான ஆசாரியர் தம்முடைய சொந்த சரீரமாகிய சபைக்கு மட்டுமன்றி தன் வீட்டாருக்கும் எல்லா மனுஷருக்கும் உரிய ஒப்புரவை ஏற்படுத்தி தீரும் போது அவர் எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக எழுந்து வருவார். அப்பொழுது யெகோவாவின் சாபம் அல்லது மரணம் பூமியிலிருந்து நீக்கப்பட்டு அவரது பாதப்படி மறுபடியும் தெரிந்து கொள்ளப்பட்டு நீதி சத்தியம் மற்றும் அணியின் பரிசுத்த ஆவியினால் அதனை அழகுபடுத்துவது ஆரம்பமாகி 1000 வருட ஆட்சியின் முடிவு வரையிலுமே முன்னேறி முழு மனதுடன் நீதியாக இருக்கும் யாவரும் பூரணம் அடையும் வரையிலும் அல்லது யெகோவாவின் இடத்திற்கு யெகோவாவோடு மறுபடியும் இணைக்கப்படுவது வரையிலும் தொடரும். இதை விரும்பாத மற்றெல்லோரும் அழிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 3:23, வெளிப்படுத்தல் 20:9. இந்த விளக்கத்தை இன்னும் தொடர்ந்து விவரிக்கும் தீர்க்கதரிசி, இந்த பூமி படிப்படியாக மகிழ்ச்சி பெற்று யெகோவாவின் பாதப்படியாக மாறும். அந்த நாளை குறித்து தெரிவிப்பதாவது, அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். சகரியா 14:6-7. இங்கு விவரிக்கப்பட்டிருக்கும் நாளில் சிலர் பழிவாங்கும் நாள் ஆகிய இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அன்னாரமுமான நாள் என்பதுடன் குழப்பிக் கொள்ளுகின்றனர். யோவேல் 2:2, செப்பனியா 1:17. மேலும் மொழிபெயர்ப்பாளர்களும் கூட இதற்கு இசைவாக மொழிபெயர்ந்திருப்பது தெரிகிறது. ஆனால் இது அப்படி அல்ல. இங்கு சகரியாவால் அரை இருட்டாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பது 1000 வருட ஆட்சியையே. ஆகிய இதில் நீதியின் சூரியன் பாவம் மூட நம்பிக்கை மரணம் ஆகிய தீமைகளை பூமியின் மீது உண்டாக்கும் சக்தியை சிதறடிக்கும் வண்ணம் எழுந்தி பிரகாசிக்கும். இருப்பினும் அது பாதி அளவிற்கே வெளிச்சமாக இருக்கும். ஏனெனில் கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்டவர்களான எழுந்து போன சந்ததியாரை பூரணத்தை நோக்கி பல்வேறு நிலைகளான சீரமைப்பின் மூலமாக தலைமுறை தலைமுறையாக அது செயல்படுத்தும். ஆனால் யெகோவாவின் பாதம் அவரது பாரம்பரியின் மீது மறுபடியும் நிறுவப்பட போகும் அந்த நாளுக்கு பிறகு காரிருள் என்பது இருக்க போவதில்லை. அத்தோடு கூட அந்த 1000 வருட நாளின் முடிவில் இருள் கூடி போவதற்கு பதிலாக யெகோவாவை பற்றிய அறியின் வெளிச்சத்தின் உச்சத்திற்கு உலகம் சென்றடைய போகிறது. அதன் சூரியன் இனி எதுவுமே மறைவதில்லை என்று நிச்சயப்படுத்துவது எத்தனை புத்துணர்ச்சியை ஊட்டுகிறதாக இருக்கிறது. அந்நாளிலே ஜீவ தண்ணீர் எருசலேமிலிருந்து புறப்படும் என்று சுட்டிக்காட்டியிருப்பது 1000 வருட அரசாட்சியின் போது யெகோவாவின் பாதப்படியின் மேல் அவரது ராஜ்யம் மறுபடியும் நிறுவப்படும் போதுதான். சகரியா 14:8-9. இது எசேக்கியேல் 47:1-12. மற்றும் யோவானின் வெளிப்படுத்துதல் 22:1-2 ஆகியவற்றின் சாட்சிகளோடு ஒத்து போகிறது. இதே ஜீவ தண்ணீர் தான் 1000 வருட ஆட்சியில் சிங்காசனத்திலிருந்து புறப்படும் என்று திரும்பப் பெறும் ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்தி நமக்கு காட்டுகிறது. இதனிடத்திற்கு வரும் எவரும் இலவசமாக அந்த நீரை பருகலாம். கணிதரும் ஜீவ வருஷத்தின் நிலைகளோ பூரணமற்ற மனம் திரும்பிய ஜனங்கள் யாவரும் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்நாளில் சத்தர்தானே இப்பூமி அனைத்தின் மேலும் ராஜாவாக இருப்பார். அவருடைய உண்மையுள்ளவர்களின் நெடுநாளிய ஜபத்தின்படியே அவரது ராஜ்யம் வந்திருக்கும். மேலும் அந்த நாளின் முடிவிலே பரலோகத்தில் அவரது சித்தம் செய்யப்படுவது போலவே பூமியிலேயும் செய்யப்படும்.
எழுதப்பட்டிருக்கிற விதமாகவே தேவனுடைய பாதபடியானது உண்மையில் மகிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எண்ணாகமும் 14:21 ஏசாயா 11:9 ஆபகூக் 2:14 இந்த உலகத்தை நாசப்படுத்தும் ஏதொன்றுக்கும் அந்த புதிய பூமியில் இடம் இருக்காது. அந்த இரண்டாம் பிறப்பை எந்த தீங்கும் கலங்கப்படுத்தாது. எந்த சாபமும் இல்லாது நொறுங்குண்ட இருதயத்தாரே உங்கள் புலங்களை நிறுத்துங்கள். வாக்கு தத்தத்தினால் உங்களுக்காகவே இருக்கிறது. ஏனெனில் நான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் கூறுகிறார், நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். மரித்தோருக்காக நாம் துக்கிக்கிறோம், ஆனால் அவர்கள் எழுப்புவார்கள். இறந்தவர்கள் ஆனால் மீண்டும் திரும்ப கொடுக்கப்படுவார்கள். ஓ, பரிசுத்த வார்த்தைகள் இல்லாதிருப்பின் நமது மனித இருதயம் உடைந்து போயிருக்கும். மங்கிய கண்களை காணுங்கள், துக்கமான இருதயமே கலி கூறுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்தில் வானவெல்லின் மூலமாய் பார்த்து நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்ற தீர்க்க தரிசன குரலை கேட்டு. ஆமென். இத்துடன் 14 யெகோவாவின் பாதப்படியை மகிழப்படுத்துதல் எனும் பாடம் நிறைவு பெற்றது. மேலும் அர்மகதோன் யுத்தம் எனும் 4 தொகுதி முடிவுற்றது. ஆமேன்.